குரோம்பேட்டை ராதாநகர் மார்க்கெட் பகுதியில் செல்போன் கடையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டு 20 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. தாம்பரம் தீயணைப்பு படையினர் தீயை அணைத்த நிலையில் விபத்துக்கான காரணம் குறித்து சிட்லப்பாக்கம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையை அடுத்த குரோம்பேட்டை மார்க்கெட் ராதாநகர் நாயுட் ஷாப் சாலையில் செல்போன் கடை நடத்தி வருபவர் ரமேஷ். இவருடைய கடையில் செல்போன்கள் மற்றும் செல்போன் உதிரி பாகங்கள் விற்பனை செய்யப்பட்டு வந்தது. நேற்று இரவு வழக்கம் போல் கடையை மூடிவிட்டு சென்றார். இன்று காலை பூட்டியிருந்த கடையில் புகை வந்து திடீரென தீப்பிடித்து கொழுந்துவிட்டு எரிந்தது. இதை பார்த்த பொதுமக்கள் தாம்பரம் தீயணைப்பு படையினர் மற்றும் சிட்லப்பாக்கம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். போலீசார் மற்றும் தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை அணைத்தனர். தீ கொழுந்துவிட்டு எரிந்ததில் செல்போன் கடையிலிருந்த சுமார் 20 லட்சம் மதிப்புள்ள செல்போன்கள் மற்றும் உதிரி பாகங்கள் எரிந்து நாசமாயின. இன்வெர்டர் மின்சார உயிரில் ஏற்பட்ட கோளாறு காரணமாகவே இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்படுகின்றது. இது தொடர்பாக சிட்லப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மொபைல் கடை மட்டும்தான் மூடிக்குது சார். இப்பதான் பயன் சரி சார் வந்தாதான் தெரியும். ஒரு மணி நேரமா சரி புகையா வந்து இந்த சரி அம்மா போன இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.